நண்பர்களே, இந்த மூன்று தொகுதியும் ஒரு அறிவு களஞ்சியம், ஒரு சிந்தனை கருவூலம். எடுக்க எடுக்க, தோண்ட தோண்ட, ஊறுகின்ற நீராகவும் வருகின்ற விழுமிய விதைகளாகவும் இருப்பது இந்த மூன்று தொகுதிகள். ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல்கள், இதய சுரங்கத்தில் எத்தனை கேள்விகள். இந்த மூன்று தொகுதியில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் இருக்கின்றன. மார்க்சிய தத்துவத்தை படிக்க வேண்டுமென்றால் எமிலி பேன்ஸ், மேரிஸ் கான்போர்ட், பிரெஞ்சு சோசியலிசவாதியாக இருந்த இன்னொரு அறிஞர், இந்த மூவரும் தலை சிறந்த மார்க்சிய விரிவுரையாளர்கள். இந்த நூல்களை பறித்துவிட்டு மார்க்சிய விதிகளை, மிக அதனுடைய பொருளாதாரத்தையும் பொருள்முத தத்துவத்தையும் அரசியல் பொருளாதாரத்தையும் படித்துவிட்டு, தேரிட்டிக்கலாக படித்துவிட்டு, பெரியாருக்கு நாம் வந்தோமே என்றால் அங்கு காணாத சிலவற்றை பலவற்றை இங்கு காண முடியும். இதுதான் பெரியாரினுடைய தனிச்சிறப்பு. காரணம், மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார். இதைவிட மிகப்பெரிய சிறப்பு, இந்திய துணைக்கண்டத்தில் மார்க்சியத்தை விரிவுரை ஆக்கியவர்கள் இங்கிலாந்தில் படித்தவர்கள். இந்தியாவில் மிக பெரிதும் பல பட்டங்களை பெற்று மிகப்பெரிய சிந்தனை கருவூலமாக விளங்கியவர்கள். தந்தை பெரியார் எந்த பட்டத்தையும் பெற்றவர் அல்ல, எந்த கல்லூரியையும் பல்கலைக்கழகத்தையும் மீறித்தவர் அல்ல. தன்னுடைய சுய சிந்தனையின் மூலம் ஒருவன் ஆழ சிந்தித்தால் என்ன பயனை பெற முடியும் என்பதற்கு இந்த மூன்று தொகுதிகள் மிகப்பெரிய உதாரணம். ஒன்று நான் சொல்லிக்கொள்வேன். தந்தை பெரியார் மிக சுருக்கமாக சொல்லுகிறார், பொது உடைமையை வெறுப்பவன் மனிதனே கிடையாது. இந்த தொகுதியில் வராத ஒரு கட்டுரை நான் இப்போது தேடி பிடித்திருக்கிறேன். அதெல்லாம் பேசினால் மிக நீண்ட நேரமாகும். காந்தியடிகளையும் ஹிட்லரையும் குறிப்பிட்டு, காந்தியடிகள் பொது உடைமைக்கு எதிராக எப்படி பேசினார், ஹிட்லர் பொது உடைமையை ஒழித்து கட்டுவதுதான், பொது உடைமை பேயை ஒழித்து கட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலை என்று ஹிட்லர் கொக்கரித்தார். தந்தை பெரியார் சொல்லுகிறார், ஹிட்லர் இறப்பதற்கு முன்பாகவே மனிதனை வெறுப்பவனும் கையில் துப்பாக்கி வைத்திருப்பவனும் தானே தற்கொலை செய்து கொள்வான், இந்த மரணம்தான் ஹிட்லருக்கு ஏற்பட போகிறது என்றார். 6 மாதத்தில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார். இன்னொன்று, காந்தியடிகளையும் ஹிட்லரையும் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் பெரியார். சொல்லுகிறார், காந்தியடிகள் எவ்வளவு பொது உடைமையை எதிர்த்தாலும் இறுதியில் தோற்கப் போவது உறுதி, தோற்று விட்டார் என்று சொல்லிவிட்டு, ஹிட்லருக்கு ஏற்பட்ட கதிதான் காந்தியடிகளுக்கும் ஏற்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதில் பெரிய சிறப்பு, உலகின் தலை சிறந்த ஒரு சிந்தனையாளர் பெர்னார்ட் ஷா, அவர் ஒரு முறை ஃபேபியன் சொசைட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சோசியலிச பேரவைக்கு அவர் உள்ளே நுழைய போகிறார். நாடறிந்த எழுத்தாளர், உலகமறிந்த எழுத்தாளர், மேலே ஒரு பலகை மாட்டியிருக்கிறார்கள். என்ன, லெட் நோ மேன் என்டர் இயர் இக்னோரண்ட் ஆஃப் டாஸ் கேபிட்டல். மூலதனத்தை படிக்காதவர்கள் இங்கே நுழைய விடக்கூடாது. இந்த வாசகம் எங்கிருந்து வந்தது என்றால் தத்துவ வரலாற்றில் பிளாட்டோ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், பிளாட்டோனுடைய அந்த பயிற்சறையில் இருக்கும் நோ மேன் என்டர் இயர் இக்னோரண்ட் ஆஃப் ஜியோமெட்ரி, வடிவ கணியத்தை அறியாதவர்கள் இங்கே நுழைய விடக்கூடாது. பெர்னார்ட் ஷா அவர்கள் அவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தும் கூட அப்போது அவர் டாஸ் கேபிட்டலை படிக்கவில்லை. அங்கு ஏற்பட்ட அவமானத்தினால் மீண்டும் மீண்டும் டாஸ் கேபிட்டலை படித்து, பின்பு சோசியலிசத்தை பற்றியெல்லாம் எவரிபடி வாண்ட்ஸ் பொலிட்டிக்கலி, வாட் இஸ் வாட், வாட் இஸ் சோசியலிசம் என்றெல்லாம் பெரிய நூல்களை எழுதினார். அந்த பெர்னார்ட் ஷா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார்,
ரீடிங் டேஸ் கேபிட்டல் வாஸ் டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். மார்க்ஸ் வாஸ் எ கிரேட் ரெவல்யூஷன். ஹி ஓப்பன் மை ஐஸ் டு த ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, பிலாசபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிலைசேஷன் அண்ட் கேவ் தம் an entirely fresh conception of them and provided me with purpose and mission in life. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. வாழ்க்கையை ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும், பணியாற்ற வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறுதியில் சொல்லுகிறார், He made man of me, என்னை மனிதனாக ஆக்கினார். He made up man of me, என்னை மனிதனாக ஆக்கினார். இதைதான் பெரியார் அன்று பெர்னாட்ஷா சொன்னதை பெர்னாட்ஷாவை படித்து சொல்லவில்லை தந்தை பெரியார் அவர்கள். தன்னுடைய அனுபவத்தில் இருந்து பொது உடைமையை வெறுப்பது என்பது மனிதனை வெறுப்பதாகும். அதனால்தான் பாரதிதாசன் என்ன பாடினார், இது பெரியாருடைய தாக்கம். என்ன சொன்னார், மனிதருள் நீயும் ஒரு மனிதன் மண் என்று இமைகிற தோளை உயர்த்தி சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, உன் வீடு உனது பக்கத்து வீட்டு இடையில் இருக்கும் சுவரை இடித்து, வீதிகளுக்கு இறையும் இருக்கும் திரையை விளக்கி, ஏறு ஏறு மலையை தாவும் வானை தாவும் மலை மேல் ஏறி நின்று பாரடா, எங்கும் உன்னுடன் பிறந்த பட்டாளம், உன்னுடன் பிறந்த மானிட பரப்பு சொல்லிவிட்டு சொல்கிறார், அறிவை விரிவாக்கு அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, புவியை நடுத்து பொதுவில் நடுத்து, உலகம் உண்ண உன், உலகம் உண்ண உன் பொதுவில் உன் புகழ்வே உடைமை மக்களுக்கு பொது, உடைமை மக்களுக்கு பொது. பெரியார் என்ன சொன்னார், மணி பொது உடைமையை வெறுப்பவன் மனிதன் அல்ல. இதைதான் பாரதிதாசன் என்ன சொன்னா, நீ பூச்சி அல்ல புழு அல்ல, நீயும் ஒரு மனிதன். இந்த மனிதம் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் பொது உடைமைதான் அனைத்துக்கும் வழி. இதிலே ஒன்னே ஒரு கருத்தை கூறிவிட்டு நான் விடைபெறுகிறேன். எடுத்தால் அலை அலையாக பேசிக்கொண்டே இருக்கலாம். தாகூர் எவ்வளவு பெரிய அறிஞர், மிகப்பெரிய இலக்கிய மேதை. அவருடைய கவிதையில் இருக்கின்ற அழகை காட்டிலும் என்னை பொறுத்த மட்டில் அவருடைய சிறுகதைகள் சாகா வரம்படைத்த கற்பனை கருவூலங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும், என்னை பொறுத்த மட்டில் அவ்வளவு பெரிய இலக்கிய மேதை சோவியத் யூனியனுக்கு செல்கிறார். பெரியார் அதை விமர்சனம் செய்திருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தில் நான் அறிந்த மட்டில் எந்த கொம்பனும் தாகூரை வேறு மேடைகளில் பேசியிருக்கலாம், ஆனால் ஒரு ஏட்டில் பதிவு செய்த சிந்தனையாளர் தந்தை பெரியார் தான். என்ன சொன்னான், தாகூர் மிகப்பெரிய மேதை. அவர் சோவியத் யூனியன் சுற்றிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் உழவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர்கள், தொழிலாளிக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர்கள், சுகாதாரத்திற்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர்கள், விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், ஆனால் பணக்காரர்களிடத்திலிருந்து நீங்கள் காட்டுகின்ற அந்த வன்முறை அவ்வளவு சரியல்ல. நாகநாதன் அவர்கள் கொடுத்த மணிக்கணக்காக இதை பேசுவார், வகுப்பெடுப்பார். எவ்வளவு தவறான புரிதல். ஒரு உலக நோபல் பரிசு பெற்ற அறிஞர் மார்க்சிசம் கம்யூனிசம் என்றால் என்ன என்பதை தெரியாமல் போதாமை. ஆணைக்கும் அடிசருக்கும் என்பது அங்கு தாகூர் தாகூர் சொல்லுகிறார். என்ன மார்க்ஸ் என்ன சொன்னார், புரட்சி என்பது ஒரு பிரசவம் கர்ப்பம் தரித்திருக்கின்ற பெண்ணுக்கு ஒரு தாதி போன்று வருவது புரட்சி. அது யாராவது ஒருத்தர் செய்ய வேண்டும். அது இன்னும் சில சூழல்கள்லாம் இருக்கின்றன, அப்படி வராத சூழல்கள் மாற்றப்பட முடியும், அது வேறு. ஆனால் புரட்சி என்பது மிக முக்கியம். அந்த புரட்சியை எடுக்கின்ற போது அந்த கொள்கையை மக்கள் மனதில் திடமாக திண்ணமாக உறுதியாக வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படி வளர்த்தெடுத்தால்தான் பொது உடைமை சமுதாயத்தை கொண்டு வர முடியும். ஆனால் தாகூர் என்ன சொல்கிறார், இந்திய தத்துவ ஞான வேத உபநிஷத்துக்களுடைய மறு தாக்கத்திலிருந்து வந்த தாகூர் என்ன சொல்லுகிறார் என்றால்,
பணக்காரர்களிடத்தில் செல்வந்தர்களிடத்தில் சற்று மென்மையான போக்கை காட்டியிருக்கலாம். அதை தந்தை பெரியார் மிக சரியாக சொல்லுகிறார். எந்த பணக்காரனையும் அறிவுரையால் திரித்துவிட முடியாது. சோசியலிசம் என்ன சொல்லுகிறது? பை மீன்ஸ் ஆஃப் சோசியலிசம் தி பிராக்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி ஓன் பை பப்ளிக் கவர்மெண்ட். ஆன் த அதர் ஹேண்ட் பை கேபிட்டலிசம் தி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி ஓன் பை ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வி வீவ் டு கெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஃபார் ஓன்லி அஸ். மக்கள் எல்லாவற்றையும் மக்கள் உடைமையாக இருந்தால் அதனுடைய அனைத்து வரவும் லாபமும் எல்லா மக்களுக்கும் செல்லும். முதலாளிகளுக்கு மட்டும் உற்பத்தி சாதனங்கள் அனைத்தும் அவர் கையில் இருந்தால் உலக செல்வமும் அவர்கள் கையில் தான் இருக்கும். இன்று இருப்பது போல் மிகப்பெரிய ஏழ்மையும் வறுமையும் தாண்டவம் ஆடும். எனவே அந்த வகையில் ஒரு பொது உடைமை தத்துவத்தை தந்தை பெரியார் நோபல் பரிசு பெற்ற தாகூரை பார்க்கவில்லை. சத்தியமூர்த்தி கிழி கிழி என்று கிழித்து எடுத்துக்கார். திருவிக்காவை நீங்கள், நான் திருவிக்கா மேல் மிகுந்த பற்றுடையவன், அவர் ஒரு அந்தன தமிழர், சரி எல்லாம் இருக்கட்டும், மூவா ஆசாயா எழுதி திருவிக்காவை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. பெரியாருடைய எழுத்தை படித்தால்தான் நீங்கள் திருவிக்காவை முழுமையாக அல்ல சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் திருவிக்காவை குறைத்து மதிப்பிடவில்லை, பெரியாரும் குறைத்து சொல்லவில்லை. அவர் கொள்கையில் எவ்வளவு வளவளா கொழகொழா என்று எவ்வளவு பின்னுக்கு போகிறார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். தந்தை பெரியாருக்கு இருக்கின்ற சிறப்பு அறிவு ஆண்மை, அறிவு நேர்மை, எந்த ஒரு பற்றும் இல்லாமல் உண்மை உண்மை. எகல் தான் சொல்வான், எவ்ரிதிங் இஸ் ரேஷனல் இஸ் ரியல் அண்ட் ஆல் ஆஃப் தட் எவ்ரிதிங் இஸ் ரியல் இஸ் ரேஷனல். எது உண்மையாக இருக்கிறதோ அது புரட்சிகரமானது, எது புரட்சிகரமாக இருக்கிறதோ அது உண்மையானது. திருமுருகன் காந்தி வெற்றி பெறுவதற்கு அதுதான் காரணம், உண்மை. இங்கு எழுந்த கைத்தட்டு அதை தான் காட்டுகிறது. பெரியாரை படியுங்கள். படுத்த துண்டு செய்து படுத்த படம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், மனக்குகையின் சிறுத்தை எழும். இந்த மண்டை சுரப்பை விரிந்து கிடுகிற ஆறாக அருவியாக கடலாக இந்த மூன்று தொகுதிகள் இருக்கின்றன. ஆசிரியர் அவர்கள் பெரியாருடைய நிரந்தரமானவர், என்னை காட்டிலும் ஆயிரக்கணக்காக முறை படித்தவர். அவர் சொல்லுகிறார், நான் எத்தனையோ முறை படித்திருக்கிறேன், இந்த கருத்துக்கள் தான் எனக்கு புதியனவாக தோன்றுகின்றன. இதுதான் தந்தை பெரியாரினுடைய வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.